வெல்கம் டு அனு டைனிங் டாப். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு பார்க்க போறோம். மட்ட சம்பு வாடையோட இஞ்சி பூண்டு மணத்தோட மணக்க மணக்க மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நம்ம பாப்போம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். எலும்பு சதையமா சேர்த்து கலந்து வாங்கிக்கங்க. நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. அதோட கொஞ்சோண்டு கொழுப்பு சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம். சின்னதா இருக்கறனால கட் பண்ணாம முழுசா அப்படியே வச்சிருக்கேன். பெருசா இருந்துச்சுன்னா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். பழுத்த தக்காளி நல்ல 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள்னா 2 ஸ்பூன். மல்லித்தூள் அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். நம்ம இந்த குழம்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போடாமல் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். தாளிக்கிறது கருவேப்பிலையும் கடைசியாக இறக்கும்போது இந்த மல்லி இலையும். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மசாலா தான். நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 4 பல் பூண்டு. பூண்டு குறைவே போட்டால் போதும். ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம். மூணையுமே நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதை தேவையான அளவு உப்பு. கடைசியாக நம்ம மட்டன்லாம் வெந்து குழம்பு ரெடியாகி முடிக்கிற நேரத்துக்கு 1 ஸ்பூன் கசகசா. இதை வந்து சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த தேங்காயோட சேர்த்து இதையும் நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடி. அது நல்லா பொரியட்டும். அதோட சோம்பும் சீரகமும். சோம்பு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம அந்த கடாயில் தாளிச்சு விட்டு குக்கரில் ஊற்றி ஒரு 3-4 விசில் வச்சு இறக்குவோம். வெடிச்சிருச்சு சோம்பும் சீரகமும். அதோட வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிடணும். இந்த பட்டை சோம்பு வாடை அதிகமாக பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம அது வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் இன்னொரு பக்கம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் எப்படி வதக்குறதுன்னு பார்த்துருவோம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த பச்சை வாசனை போய் ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட கருகப்பிலை நறுக்கி வச்சுருக்க தக்காளி. இந்த தக்காளி ஒரு 3 நிமிஷம் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிட்டு இது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம அந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடணும் பேஸ்ட்டாக. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே நம்ம இந்த மட்டனை எப்போதும் இன்னொரு மெத்தடும் இருக்குது. குக்கரில் அவிச்சு வச்சுட்டு நம்ம தாளிச்சு விடுவோம். இப்போ இந்த மசாலாலாம் இதுலேயே சாந்து இருந்துச்சுன்னா இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு இதையும் நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி வதக்கி விடணும். இந்த எல்லா மட்டனையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மட்டனில் இருக்க தண்ணியே போதும் நமக்கு. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடினது இல்லாமல் அடி பிடிச்சிடும். நம்ம இடையில கிளறி விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மட்டனில் உள்ள தண்ணி வத்திடுச்சு. நான் எதிரில் கிளறி விட்டுருக்கேன். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த சமயத்தில் மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் அதோடையே தனி மிளகாத்தூள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 1 ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். நான் சின்ன ஸ்பூனு அப்படிங்கிறனால ஒரு 2 சேர்த்துக்கிறேன்னா அதோட மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கிளறிட்டு அதோட ஒரு அரை உப்பு மட்டும் நம்ம முழுசாக போடாமல் ஒரு பாதி உப்பு மட்டும் கல் உப்பு போடுவோம். போட்டுட்டு போட்டோம்ல தண்ணி
அதையும் நல்லா ஊத்தி நல்லா கிளறிட்டு இத அப்படியே நம்ம குக்கர்ல தூக்கி ஊத்தி ஒரு 3 விசில் இருந்து 4 விசில் வச்சா போதும் நான் குக்கர்ல நான் மாத்தி அப்படியே காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வாணல்ல இருந்து குக்கர்ல அப்படியே ஊத்திறேன் ஊத்திட்டு இந்த வாணல அலசி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாப்போம் பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு நான் சாதத்துக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாவே வைக்கிறேன் இந்த அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் அதோட மிக்ஸி கழுவி வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாம வச்சிருக்கேன் தேங்காய் நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஏன்னா நம்ம தேங்காய் ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்ல நல்லா குழம்பு கொதிக்குது நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பாதி உப்பு தான் போட்டோம் இப்போ நமக்கு தேவையான அளவு கல்லு உப்பு அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தப்புறம் மல்லியலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிர வேண்டியதுதான் பாருங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி சப்பாத்தி தோசை சூப்பரா இருக்கும் சாப்பிறதுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू